தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் புதிய வாழ்வை கற்றுக் கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அனைத்தும் மனிதர்களுடைய கடின உள்ளத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒழுங்குபடுத்த கரட்டு காட்டுக்கு முரட்டும் அம்பட்டி என்று சொன்னது போல, பழைய ஏற்பாட்டிலே முரண்டு பிடிக்கிற மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் அனைத்தையும் புதிதாக இரக்கம் நிறைந்த பண்பு நிறைந்த கட்டளைகளாக கொடுக்கின்றதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதும் 2:15-16 வசனங்கள் இந்த நற்செய்தியினுடைய மையத்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. என்ன சொல்லுகிறது என்றால், வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள் என்று இந்த பவுல் கூறுகிறார். வாழ்வின் வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள் என்று சொல்கிறார். இதைத்தான் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய கட்டளையை, அன்பு கட்டளையை கொடுக்கின்றார். ஆக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் யாருடைய வாழ்க்கையில விதைக்கப்படுகிறதோ, யாருடைய வாழ்க்கையில கடைபிடிக்கப்படுகிறதோ, அவர்களுடைய வாழ்க்கை ஒளிரக்கூடியதாகவும் எல்லோருக்கும் வெளிச்சம் கொடுக்கக்கூடியதாகவும் மாறும் என்கிற சிந்தனையை நாம் தாங்கியவர்களா இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்கா வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்கமைத்தன பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா எந்தென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 19:9 முதல் பகுதி மற்றும் 11-16 முடிய உள்ள இறைவசனங்கள். அந்நாட்களில் எலியா அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகி நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழல் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஓசை கேட்டது. அது எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலே நின்றார். அப்பொழுது எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர். உம் பலிப்பீடங்களை தகர்த்து விட்டனர். உம் இறைவாக்கினரை வாளால் கொன்றுவிட்டனர். நான் ஒருவர் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ வந்த வழியை திரும்பி
தமஸ்கு பாலை நிலம் நோக்கிச் செல். அவ்விடத்தை அடைந்தவுடன் அசாவேலை சிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய். நிம்சியின் மகன் ஏகுவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய். ஆபில் மெகுலாவை சார்ந்த சாபாத்தின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள் பொழிவு செய் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலதை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவரை உமது முகத்தையே நாடுவேன். மறுபடியும் கூறுகிறேன், ஆண்டவரை உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும், என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதில் அளித்தருளும். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். பல்லவி, ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன், உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீர் சினம் கொண்டு அடியனை விலக்கி விடாதிரும். நீரே எனக்கு துணை, என் மீட்பராகிய கடவுளே என்னை தள்ளிவிடாதிரும். பல்லவி, ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். வாழ்வரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி, ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். அலேலியா அலேலியா. வாழ்வின் வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். அலேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 5:27-32 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எரிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக் கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இணைப்பாளராக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவோடு பழைய ஏற்பாட்டு முறைமைகள் வாழ்க்கை முறைகள் அனைத்தும் முற்றுப்பெற்று இயேசு கிறிஸ்துவில் அனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றது. பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் இவ்வாறாக மோயிசின் சட்டத்தில் கூறப்பட்டிருக்கிற கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று புதிய கட்டளை கொடுக்கின்றார். சட்டம் முக்கியமல்ல, மனிதம் முக்கியம் என்று சொல்கிறார். ஓய்வு நாளுக்கும் கடவுள் ஆண்டவர், ஓய்வு நாளை விட மனிதருடைய நலம் முக்கியம் என்று பழைய ஏற்பாட்டிலே முரட்டுத்தனமான மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் இனி எடுபடாது, அவை முற்று பெற்று விட்டன. இதோ நான் ஒரு புதிய
வாழ்க்கையை நான் கொடுக்கிறேன், புதிய கட்டளை கொடுக்கிறேன் என்று புதிதாக மாற்றுகிறார். பழமையில் மூறிப்போன அந்த யூதர்கள் இதனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அழுகி போன பழம் நலமாகுமா? அழிந்துதான் போகும். ஆனால் ஆண்டவர் அந்த அழுகி போன நடைமுறை சிக்கல்கள் அனைத்தையும் புதிதாக மாற்றி புதிய வாழ்வையை கொடுக்கின்றார், புதிய கண்ணோட்டத்தை கொடுக்கிறார். எண்ணங்களை மாற்றுங்கள் என்று அவர் சொல்கிறார். தன் மனைவி விபச்சாரத்துக்கு அன்றி வேறு எதற்காக விலக்கிவிட்டு வேறொரு மனைவியை மணக்கிறவன் அவன் விபச்சாரம் செய்கிறான், விலக்கி விடுகிறவன் விபச்சாரம் செய்கிறார் என்று சொல்கின்றார். அன்பிக்கினவர்களே, புதிய கண்ணோட்டத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள் புதிய படைப்பாக மாறுகிறார்கள். எல்லாரும் கோபப்படுறாங்க, அதனால நானும் கோபப்படுறேன் அப்படின்னு சொன்னா அது நியாயமா இருக்காதே. எல்லாரும் பாவம் செய்யறாங்க, யாரு பாவம் செய்யாம இருக்காங்க? யாரு யோக்கியம்? நான் மட்டும்தான் தப்பு செய்யறேனா அப்படின்னு சொன்னா அவர்கள் பாவத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நான் ஏன் அப்படியே அவங்களை போல நான் இருக்கணும், ஏன் நான் இப்படி இருக்கக்கூடாது என்ற சிந்தனை தான் மனம் மாற்றம். இதைத்தான் இயேசு விரும்புகிறார். அன்புக்கினியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் போதனையும் வாழ்க்கையும் ஒன்றாக இருக்கிறது. இன்று இயேசுவையே அவர் மதலின் மரியாளுக்கும் அவருக்கு சம்பந்தம் இருந்திருந்தது என்று சொல்கிறார்கள். அவருக்கு குழந்தை பிறந்தது என்றெல்லாம் இயேசுவை பற்றி இன்று வரைக்கும் அவரை கழுவி ஊத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்கினியவர்களே, உலகத்தில் வேறு எந்த சாமியை பற்றி இவ்வளவு கேவலமாக பேசப்பட்டதில்லை, விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது விமர்சனத்திற்குள்ளானார். அவர் பிறந்த பொழுதே அவர் கொல்ல நினைத்தார்கள், கொன்று போட்டார்கள். ஆனால் மீண்டும் உயிர் தெழுந்தார். விதைக்கப்பட்டவர் முளைத்தெழுந்து இன்று எத்தனை மத கலவரங்கள் வந்தாலும் சரி, கிறிஸ்துவத்திற்கு எதிராக எத்தனை வேத கலாபனைகள் வந்தாலும் இன்று வரைக்கும் கிறிஸ்து நிலைத்து நிற்கின்றார். கிறிஸ்துவனுடைய நாமம் இன்று வரைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கிற உலகம் முழுவதும் வியாபித்துக் கொண்டிருக்கிறது. கடவுள் எங்கும் வியாபித்திருக்கிறார் என்று கடவுளுடைய 6 லட்சத்துல படிப்போம்ல, அவர் வியாபித்துக் கொண்டே இருக்கிறார். பிரபஞ்சம் எப்படி வளர்ந்து கொண்டே இருக்கிறதோ, அகலமாய் கொண்டே இருக்கிறதோ, பறந்து விரிந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறதோ, விரிவடைந்து கொண்டே இருக்கிறதோ, அதை விட அதை கடந்தும் இருக்கிறார் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து. புதிய கட்டளை கொடுக்கிறார். இன்று நிறைய பேரு இயேசுவை அறிந்திருக்க நிறைய மதத்தை சார்ந்த, இந்தியாவில பாருங்க, நிறைய மதத்தை சார்ந்தவர்கள். ஏன் கிறிஸ்துவ மதத்தை அழிக்க வேண்டும் நினைக்கிறவர்கள் கூட பைபிளை படிச்சிருக்கிறாங்க, பைபிளை நல்லா படிச்சுக்கிறாங்க, மதிக்கிறாங்க, இயேசுவை மதிக்கிறாங்க. கிறிஸ்தவங்களை கேவலமா பேசுவாங்க. காந்திஜி கூட சொன்னார், நான் கிறிஸ்தவர்களை வெறுக்கிறேன் ஆனால் கிறிஸ்துவை நான் அன்பு செய்கிறேன் என்று. அவர் கிறிஸ்தவர்களை தான் வெறுத்தார். ஏனென்றால் சாட்சிய வாழ்வில் பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொல்லுவது ஒன்று, செய்வது ஒன்றாக இருக்கிறது. சமீபத்தில் கொரோனா நோய் வந்தவுடனே யாருமே 4 மாவடிக்கு யாரும் போகல, கூட்டம் இல்லை, தொட்டு வரல, காசு இல்லை. புதிய உத்தி பயன்படுத்தி எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒன்று கூடி ஜெபிக்கலாம் என்று சொல்லி கேத்தலிக் பிஷப்ஸுக்கு எல்லாத்துக்கும் பயங்கர பிரச்சனை பண்ணாங்க. அது பெரிய உலகம் முழு அவர் இவங்க தான் ஒரு மீட்பர் மாதிரி கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆயர்கள் குருக்கள் இவங்கெல்லாம் ஜெபிக்க லாயக்கு இல்லாத ஆளுக, இவர் ஒருத்தர் தான் ஜெபிக்கிறார். கத்தோலிக்க மக்களே சொல்றாரு, ஃபாதர் மோகன்சி லாசரஸ் அவர்கள் ப்ரே பண்றார் கட்டாயம். நான் அந்த டைம் டிவியில கட்டாயம் பார்ப்பேன். எல்லாரும் நான் அந்த டைமும் கரெக்டா நான் டிவியில உட்காந்துருவோம். மோகன்சி ஐயா அவர்களுக்காக ஜபம் பண்றார், உலகத்திற்கு அத்தனை மக்களுக்காக ஜபம் பண்ணார் அப்படின்னா. அப்ப கத்தோலிக்க ஆயர்கள் குருக்கள் எல்லாம் போட்டு டிவியில ஃபிளாஷ் பண்ணி பாருங்க, கத்தோலிக்க மக்கள் ஆயர்களே எங்கள்கிட்ட வர்றாங்க, அதனால நீங்க யாரும் பயப்படாதீங்க, தைரியமா வாங்க. என்ன பித்தலாட்டம்! ஏன் நான் கத்தோலிக்க மக்கள் தனியா போய் இவர் ஒருத்தர் மட்டும் தான் ஜெபம் பண்ணுமா, வேற யாருமே ஜெபம் பண்ண முடியாதா? இவர் ஒருத்தர் ஜெபம் பண்ணா தான் வல்லமையா இருக்குதா? எல்லாரும் ஜெபம் பண்ணாலும் சாதாரண படிப்பறிவு இல்லாத முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பார். இந்த ஆளுக்கு இவர் ஒருத்தர் தான் ஜெபம் பண்ணா எல்லாரும் கேட்கணுமாமா. இது என்ன தெரியுங்களா, இது பயங்கரமான ட்ரிக்கு. எரியற வீட்டுல புடுங்குற வரைக்கும் மிச்சம். கரோனா நோய் இல்லாமல் செத்து கிடக்கிறான், இதை வச்சுட்டு பிசினஸ் பண்றாங்க.
ஆயர்களெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் ஜெபம் பண்ண பிரதிநிதிகளெல்லாம் கூப்பிட்டு கத்தோலிக்க மக்கள் எல்லாம் பேடையில உட்கார வச்சு பெரிய லைட் எல்லாம் போட்டு மரியாதையில செஞ்சு பாருங்க, உங்க ஆயர்களே வந்துட்டாங்க. அதெல்லாம் நீங்க கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே, நீங்கள் எங்க சபைக்கு எங்க கூட்டத்துக்கு நீங்க வர்றது தப்பே கிடையாது, வாங்க அப்படிங்கிற எங்களெல்லாம் கூப்பிடுறது. ஃபாதர், ஒரு மத நல்லின கூட்டம், நீங்கள் வாங்க, பிரேயர் தான் வந்து ஜஸ்ட் ஒரு பிரேயர் மட்டும் சொல்லிட்டு வந்துருங்க. வந்தாங்கன்னா போது அதை ஃபிளாஷ் பண்ணிடும். ஃபாதர் எங்க ஃபாதர்ஸே கத்தோலிக்க ஃபாதர்ஸே வர்றாரு, அதனால கத்தோலிக் மக்கள் வருவது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அப்படி நைஸை எவ்வளவுக்கு ட்ரிக் பண்ண முடியுமோ குள்ள நரித்தனம் பண்ணி கத்தோலிக்கவர்களை எப்படியாவது ஒரு வழியில உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அசிங்கமா இருக்கு. ஏ, அவங்களுக்கு வேற பொழப்பே இல்லையா? கரோனால சேர்த்துக்கிட்டு கிடக்குறான, ஏன் வீட்டுல கதை சாத்திட்டு உட்காந்து ஜெபம் பண்ணவே, எத்தனை பேர் கூட ஜெபம் பண்ண முடியுமா? அன்புக்கினியவர்களே, ஒரு பங்குல நான் இருந்தேன் கோயம்புத்தூர்ல. அந்த பங்குல ஒரு சகோதரர், நல்ல மனுஷன், கோயிலுக்கு எல்லாம் லட்சக்கணக்கா கொடுப்பார், நல்ல மனுஷன், சாதாரண ஒரு அடிமட்டத்திலிருந்து வாழ்க்கையில் உயர்ந்தவர். அவர் கத்தோலிக்கர். ஆனா என்ன பண்ணுவாரு, மாசத்துல ஒரு நாள் முதல் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணாரு, ஒரு பஸ் டெம்போ கூட்டிட்டு கத்தோலிக்க மக்களை கூட்டிட்டு எல்லா செலவும் போட்டுருவார். நாலு மாவடி கூட்டிட்டு போவார், எல்லா செலவும் அவர் தான், சாப்பாடு மற்ற எல்லாமே, வர்ற வர போறதுல இருந்து வர்ற வரைக்கும் எல்லா செலவும் அவர் தான். மாசம் மாசம் கூட்டிட்டு போவார் கத்தோலிக்க கிறிஸ்தவ. இந்த மாதிரி நிறைய பேரை கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. அங்க மேடையில் அனௌன்ஸ் பண்றாங்க, எங்க நாலு மாவடிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வேணும், யாராவது கொடுக்க முடியுமா? ஏ, உங்ககிட்ட காசே இல்லையாமா, யாராவது கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் லோன் போட்டு வாங்குறது, யாராவது கொடுக்க முடியுமா? உடனே அந்த சகோதரர், எங்க பங்கு சேர்ந்தவர், ஒரே செக்ல பணத்தை பூரா கொடுத்துட்டு விட்டார். அன்புக்கினவர், ஒரு கொடுமையை நான் சொல்லுகிறேன், நல்ல மனுஷன், அவர் கேன்சர் வந்துருச்சு, கேன்சர் வந்துருச்சு. நாலு மாவடி சேர்ந்து ஒருத்தன் கூட வந்து எட்டி பார்க்கலைங்க, ஒருத்தன் கூட வந்து ஜாப் பண்ணலைங்க. பரிதாம் படுத்து எழும் தூணும் படுத்து கிடக்குற நாங்க தான், எங்க பங்கு சேர்ந்து நாங்க தான் ஓடி ஓடி போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், ஒருத்தம் கூட வரலைங்க. ஏன் போன் பண்ணி கேட்க தெரியாதா, இன்னும் ஏன் வரல, இந்த மாசம் வரல கேட்க தெரியாதா? ஒருத்தம் கூட வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணலைங்க, காசு மட்டும் வேணும். அன்னைக்கு ஆயர்கள் நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்களும் இதெல்லாம் கூப்பிட்டு வந்து ஃபங்க்ஷன் நடத்தும் போது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை பத்தி மோசம் பேசல. ஆனா இப்ப அந்த ஆள் என்ன சொல்லிக்கிறாரு, வேளாங்கல விக்கிரக ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, விபச்சாரம் தமிழகத்திலேயே வேளாங்கல தான் விபச்சாரம் நடக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்க சகல காட்ஃபிரி நோபல் என்ன உங்களை பத்தி என்னென்ன சொல்றாரு, யூடியூப் பூரா உலகம் பூரா கேட்டுட்டு இருக்கு, அவர் வாயை அடைக்கிறதுக்கு நீங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்களை பத்தி தான் மோசம் மோசமா சொல்றாங்க. நீ நான் பீடத்துல தான் உன்னை பத்தி பேச விரும்பல. நான் முதல்ல நீங்க ரொம்ப நியாயம் கரெக்டா பேசுறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் எப்ப அன்னை மரியாளுடைய பத்தி கேவலமா பேச ஆரம்பிச்சியோ, இப்ப நான் இங்க பேசுறேன், அசிங்கமா என்ன நிறைய பேச வேண்டி வரும். இப்ப தைரியமா பேசுற, ஆனா அந்த அன்னைக்கு பேசும்போது இந்த வசனத்தை சொல்லுகிற பொழுது ஒரு சுரத்தை இல்லாம ஏதோ பயந்துகிட்டு தனக்குள்ளே ஏதோ மறைச்சிட்டு பேசுற மாதிரி சும்மா அது வாய்க்கு தான் பேசுது, ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ நடுக்க இருக்கு, ஏதோ சம்திங் வேளாங்கல்ல விபச்சாரம் நடக்குதம்மா. விக்கிரக ஆராதனை, விக்கிரக ஆராதனைக்கும் சொரூபத்துக்கும் ஒரு சாக்ரமெண்டல்ஸ்க்கும் உனக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது, எப்படி நீங்களா அதை பண்ண முடியும்? காட்ஃபிரி நோபல் உங்களை பத்தி கழுவி கழுவி ஊத்துறாரு, உங்க சகல யூடியூப்ல உலகம் பூரா பாக்குது. அவருக்கு எத்தனை மிரட்டல், அவர் வாயை மூடுறதுக்கு சைலன்ஸ் பண்றதுக்கு என்ன அட்டோலியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க கத்தோலிக்க திருச்சபையை பத்தி வேளாங்கண்ணியில விபச்சாரம் நடக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற அனைத்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சார்பாக நான் உங்களை நான் கண்டிக்கிறேன். வாயை மூடிக்கிட்டு இருக்கணும், அடுத்தவன் அசிங்கப்படுத்தி நீ நல்லவனா இருந்துட முடியாது. யாரு ஒருத்தர் ரொம்ப மோசமா இருக்கிறோம், அவன் தான் பயங்கர யோக்கியமா பேசுவான். விபச்சாரத்தை பத்தி ரொம்ப அதிகமா பேசுறான், அவங்களுக்குள்ள ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். நல்லா யோசனை பண்ணி பாரு.
அதுவும் காட்ஃபிரே நோபலுக்கு பதில் சொல்லுங்க உங்க சகலைக்கு. இந்து மத சகோதர சகோதரிகள் நாம் அழைக்காமலே எந்த கோயிலுக்கு போறாங்கன்னு தெரியுமா? கத்தோலிக் கிறிஸ்தவர்களுக்கு கோயிலுக்கு, கத்தோலிக் ஆலயங்களுக்கு தான் கிறிஸ்தவ இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அப்படியே லட்சக்கணக்கான பேர் கோயிலுக்கு போறாங்க. கிறிஸ்மஸ், ஈஸ்டர் இதுக்கெல்லாம் எத்தனை பேர் நமக்கு சபைக்கெல்லாம் கிறிஸ்தவம் மட்டும்தான் வருவாங்க. நீ போய் வலுக்கட்டமை பிடிச்சிருவானே இழுத்துட்டு வருவான். மனம்பு வந்து ஆசை ஆசையாக மாதா கோயிலுக்கு தான் போவாங்க. இந்து கோயில் இந்து மக்கள் அத்தனை பேர் இயேசுவை ஏத்துக்கிறவங்களா இல்லையோ மாதாவை கும்பிடுவாங்க. எத்தனை அற்புதங்கள் நடக்கிறது. நான் ஒரு கிறிஸ்துவ கோயம்புத்தூர் ஒரு பங்குல இருந்தேன். அது எத்தனை ப்ராட்டஸ்டன்ட் சந்தோஷ சகோதரர்களின் கோயிலுக்கு வராங்க தெரியுமா? எத்தனை சிஎஸ்சி மக்கள் வந்து மாதாவுக்கு காணிக்கு செலுத்திருக்காங்க தெரியுங்களா? நாங்க வேண்டிட்டோம், குழந்தை பாக்கி கிடைச்சது, குடும்ப பிரச்சனை தீர்ந்தது, நிலம் வித்துச்சு, குடும்ப சமாதானம், பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடந்துச்சு சொல்லிட்டு மாதாவுக்கு வந்து காணிக்கு கொடுத்துட்டு போறாங்க. நீங்க சொல்லுங்க பாத, நாங்க சிஎஸ்சி சபையை சார்ந்தவங்க தான், எங்களை பத்தி சொல்லுங்க. நாங்க சொல்றோம், நாங்க வேளாங்கண்ணிக்கு நாங்க போறோம் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்றதுக்காக அங்க விபச்சாரம் நடக்கும்னு சொல்லு. ஏதாவது எங்கெங்க சபையில என்னென்ன நடக்குன்னு எனக்கு தெரியும். மல்லாக்கப்படுத்த துப்பாதீங்க சகோதரரே. இப்படி பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். கொஞ்சமாவது இயேசுவினுடைய உணர்வோடு பேசணும். இயேசு நிச்சயமா உங்கள்கிட்ட இயேசு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்படிலாம் பேச மாட்டீங்க. இயேசுவின் தாய் இனி இப்படி அந்த இடம் அவங்க அவங்க இருக்கிற இடத்துல அவ்வளவு அசிங்கமா பேசுறீங்க. வேண்டாம். ஒருவேளை இது வியாபார உத்தி, எல்லாம் மறந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காக கான்ட்ரவர்ஷியலா பேசி எல்லாரும் நம்மளை உங்களை பத்தி நினைச்சிட்டு நீங்கிறதுக்காக நீங்க பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் பாலிடிக்ஸ் மாதிரி தெரியுது. நீங்க இதெல்லாம் இப்படி கான்ட்ரவர்ஷியலா பேசினாத்தான் மீடியாவில் நம்ம இருந்துகிட்டே இருப்போம். இது ஒரு பிழைப்பு. பேசாதீங்க. அப்ப அன்னையின் திருத்தலம் வந்து விபச்சாரத்தின் கூடம் சொல்றீங்களா? இதெல்லாம் வியாபார தந்திரம், அதெல்லாம் அசிங்கம். இன்னொருத்தனுடைய வாழ்க்கையோ இன்னொருத்தர் இன்னொரு நிலைகளை பற்றியோ அசிங்கமா பேசினா உன்னுடைய அசிங்கத்தை மறைப்பதற்காகத்தான் வேறொரு கான்ட்ரவர்சி பிரச்சனை நீ கொண்டு வர்றீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை பத்தி யாரும் பேசக்கூடாது நீங்கிறதுக்காக கவனத்து பூரா வேற பக்கத்து இருப்பீங்க. மக்கள் வேற விஷயத்தை போடும். ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை மறக்கணும்னு இன்னொரு பிரச்சனை தூண்டி விட்டுருவாங்க, இதை விட்டுருவாங்க. அது மாதிரி உங்களை பத்தி பேசக்கூடாது நீங்க இருக்கா இந்த பிரச்சனை தூண்டி விட்டுருங்க. ஏதோ சம்திங், நீங்க ஏதோ பிரச்சனை இருக்குது, நீங்க இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அதை நிறுத்திக்கங்க. தவறு. சகோதரரே, மோகன் சி லாசர் அவர்களே, இப்படி நற்செய்தி பணியோடு கூட இவ்வளவு அசிங்கமான காரியங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காதிங்க. ஆனால் நாங்கள் கண்டனத்தை பதிவு செய்கின்றேன், வன்மையாக கண்டிக்கின்றேன். சும்மா பொத்தம் போக்கல, ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, அதிகாலையில ஜா பண்ணிட்டு ஆண்டவர் வந்து சொன்னாரு. நீங்க 40 பேர்த்துக்கு ஜவ கொடுத்த 40 பேர்த்த பத்தி அறிக்கையிட்டு சொன்னீங்களாமா? ஒருத்தர் கூட வரலையாமா? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு 40 பொம்பளை பத்தி தான் பேசுறீங்க, வேற ஆம்பளை பத்தி ஏன் சொல்லல? 40 பொம்பளைகளை பத்தி நீங்க யூ கால் ஃபார் ஹர், நீ அது மாதிரி பேரை சொல்லி சொல்றீங்க, அவங்களாம் வந்து சாட்சி சொல்லணும்னு கெஞ்சிறீங்க. வந்து சாட்சி சொல்றது கூட வரலையே, ஏன் 40 பொம்பளைகள் தான் வருவா சொல்ல ஆண்டவர் சொல்ல சொன்னாரா? வேற ஆம்பளைகளுக்கு சொல்லலையா? இல்ல, தயவுசு சகோதரர்களே, மல்லாக்கப்படுத்திட்டு துப்புறீங்க நீங்க. வன்மையாக கண்டிக்கின்றேன். புதிய கட்டளைகளில் பிறந்தவர்கள் இந்த மாதிரி அசிங்கமா பேச மாட்டீங்க. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் வாழ்வின் வார்த்தைகளை பற்றி கொள்ள சொல்லுகிறார். இன்னைக்கு அவர் இதுவரைக்கும் என்ன சொல்லுகிறது, உலகின் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனுடைய வார்த்தையிலே ஒளி வரும்,
ஒருவனுடைய வார்த்தை மற்றவர்களை அசிங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்றால் அது இருளின் வார்த்தைகள், பரிசுத்த ஆவியின் தூண்டுதலால் வந்த வார்த்தைகள் அல்ல. பரிசுத்தாவின் வார்த்தைகளினால் வந்த வார்த்தைகள் அல்ல. அன்பிக்கினியவர்களே, ஒருவனுடைய எண்ணங்கள் அவனுடைய செயலிலே வெளிப்படும். ஒருவன் அதிகமாக எதை குறித்து மற்றவங்கள்ட்ட பழி போடுறாங்களோ, ஒரு பாவத்தை குறித்து, எந்த பாவம், அந்த எந்த பாவத்தை குறித்து மற்றவர் மீது சுமத்திக்கிட்டு இருக்கிறான், அந்த பாவத்தில் அவன் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறான்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்ல எல்லாவற்றையும் மாற்று, பழைய ஏற்பாட்டு மனிதனாகவே இருக்கக்கூடாது, புதிய மனிதனாக நாம் பிறக்க வேண்டும். எலியாவை கடவுள் நினைத்து எலிசாவை கொண்டு வருகிறார். எலியா பயந்துகிட்டு இருக்கிறார், போய் ஒளிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றோம்னு கேட்கிறார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்களை யார் செஞ்சாலும் ஆண்டவர் அவர்கள் ஒதுக்கி வச்சுட்டு புதிய ஆளை நியமிச்சிடுவார். எலியாவை நீ அங்க எதுக்கு நீங்க பயந்துகிட்டு, ஒரே ஒரு ஆள் கடைசி நான் தான், எல்லாம் கொண்டு போட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன், நீ மறுபடியும் போ, திரும்பி போன்னு சொல்லிட்டு நீ அவனை அரசனாக்கி, இவனை அரசனாக்கி, எலிசாவை நீ உனக்கு பின்னால் இறைவாக்குன உருவாக்கு என்று சொல்லுங்க. அதுக்கு பிறகு எலிசா வந்து விடுகிறார். எலியா அவனுடைய வாழ்க்கை முடிந்து போதும். கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு செயலை செய்தால் ஆண்டவர் மாற்றி விடுவார், புதியதை கொண்டு வருகிறார். அன்பிக்கினவர்களே, இன்னைக்கு உங்கள் சார்பாக நான் இந்த கண்டனத்தை நான் நிறைய பேர் வாட்ஸ்அப்ல நீங்க இப்படி கொதிக்கு என்ன ஃபாதர்ஸ் எல்லாம் நீங்க ஒன்று சொல்ல மாட்டீங்களா, நம்முடைய மாதா ஆலயத்தை இவ்வளவு கேவலப்படுத்திருந்தால் பேசுறாங்க. எத்தனை கிறிஸ்தவர்கள், எத்தனை கிறிஸ்தவ லட்சக்கணக்கான பணத்தை நீங்க மோகன் சில் ஆசர் கொடுக்குறீங்க, நீங்க அதாவது இதெல்லாம் பார்க்காதீங்க. நாலு மாவடிக்கெல்லாம் ஓடுறீங்க, டிவியில் நடந்தும் பார்க்குறீங்க, டிவி ரேட்டிங் இருக்கு, என்னென்ன பண்ணுறாங்க, கத்தோலிக்கு திருச்சி வர்றீங்களா, இல்லை எது பொய்யோ அதை தான் பயங்கரமாக பிடிச்சி தொங்குவீங்க, எல்லாம் மயங்கிறவன்ட பின்னாடி தான் போவீங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் என்ன ஃபாதர் நீங்களாம் சொல்ல மாட்டீங்களா, நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் பல தடவை நான் கண்டித்து இருக்கிறேன். என் சார்பில், என்னுடைய நிலையிலிருந்து, கத்தோலிக்க கிறிஸ்தவத்தின் சார்பாக, மக்களின் சார்பாக என் கண்டனத்தை சகோதரர் லாசர் அவர்களே, லாசரஸ் அவர்களே, உங்களுக்கு என் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசாதீர்கள், என்ன பேசுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். திருச்சை வழக்கு முயற்சி பண்ண, உங்க சபம் மட்டும்தான் வளரும் நினைக்காதீங்க. நீங்க ஒரு ஆள் தான் பயங்கர புத்திசாலி, எங்க ஆயர்கள் குருக்கள் எல்லாம் பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம் நீங்க ஒண்ணுமே தெரியாதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. மக்களை மயங்கி கூட்டம் சேர்க்கக்கூடாது, நியாயமா இருக்கணும். கத்தோலிக்க திருச்சபையில் இல்லாத ஸ்காலர்ஸுங்களா, விபிலிய வல்லுநர்களா, அறிஞர்கள் இங்கதான் யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பக்குவடைந்த யாரும் இப்படிப்பட்ட அசிங்கமா யாரையும் மத்தபடி குத்து சொல்ல மாட்டாங்க. நீங்க ஏதோ போட்டு கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, ஏதோ மறைக்கிறதுக்காக எங்க பழிய வந்து வேற பக்கம் திருப்பி போடுறீங்கன்னு அர்த்தம். மனம் மாறுங்கள். அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்துல யார் பேச்சும் கேட்கக்கூடாது, இயேசு சொல்வதை மட்டும் கேட்கணும். இறைவாத்தை பற்றி கொள்ளுங்கள். அவன் சொல்றான், அந்த பாஸ்டர் அவர் சொல்ற டிவியில் நல்லா இருக்கு, நான் நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டேன். யார் பேச்சும் கேட்காது. ஆண்டவர் இயேசுவனுடைய வார்த்தைகளை பைபிளை படிங்க நீங்க, அது உங்களுக்கு விடுதலை தரும், உண்மையை அவர் கற்றுத்தரும். பரிசுத்தாவி விடவா பெரிய இந்த பெரிய ஆளு இருந்தாலே, பரிசுத்தாவி விடவா பெரிய அறிஞருங்க இந்த உலகத்துக்கு உண்டு. அவர் கண்ணுக்கு தெரியாது, ஆனா அவர் நம்பினா மிக விண்ணக ஞானத்தை கொடுப்பார், விண்ணக ஆற்றல நிரப்புவார். எலியாவை எலிசாவை வழி நடத்திய தேவன் நம்மையும் வழி நடத்துவார். ஜெபிப்போம். எங்க நல்ல தகப்பனே இறைவா, ஆண்டவரே, உன்னுடைய உயிருள்ள வார்த்தைகளை பற்றி கொண்டு அந்த வார்த்தையின் ஒளியிலே நடக்கவும், அந்த வார்த்தையின் மீது கட்டப்பட்ட இல்லங்களாக நாங்கள் உறுதியாக நிலைத்து நிற்கவும், அன்னை மரியாளை போல கிறிஸ்துவை எல்லோருக்கும் நாங்கள் கொடுக்க, எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் நாங்கள் அன்னையைப் போல எங்களுக்காக
அறிந்து பேசி உங்களிடமிருந்து அருளி பெற்று தருகிறாரே. இன்று வரைக்கும் எல்லா மதத்தவரும் லட்சக்கணக்கான பேர் அன்னையின் திருத்தலத்திற்கு செல்கிறார்களே. அதுபோல நாங்களும் அன்னையைப் போல அன்னை மரியாளைப் போல இயேசுவனுடைய வார்த்தைகளின்படி நடந்து அவருக்கு மகிமை சேர்க்க எங்களுக்கு அருள்தார். இந்த மண்டாட்டுகளை எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக பார்த்து மண்டாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுகிறார். ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நம்முடைய மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவணமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களிடமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனு கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது திரு நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருள உமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே இழப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாளிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படிகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவென்றை சொல்லுவதாவது, தூயவர், 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 வான் படிகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே இரவு விருந்து அறிந்து இவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவுமது இறப்பினை அறிக்கிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்றும் கூழியும் அறிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நமது தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் உத்தரவையின் நினைவு கொண்டாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தும் தந்தையை நீர் உலகமிடம் அழைத்துக் கொண்ட மரிய சிங்கராயர், அருளாய் என்னும் அடியார்களின் நினைவு கொண்டாலும் உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தும் மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரின் நினைவு கொண்டாலும் இறந்து போன அனைவருக்காக ஜெய்பு முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தவர் அனைவரும் இறக்கத்துடன் நினைக்கும் திருமக ஒளியின் நூல் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது மறக்கமாயிரும். கடவுளின் கண்ணீத்தான பிடித மறியாள், அவருடைய கணவரான பிடித யோசிப்பு பிடி திருத்துதர்கள், இவ்வுலையில முக்குந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலியாக பிடி சலைத்து மாதா, மற்ற பிடிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ் வழியாம் புழிந்தது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றெந்தும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பனின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்திடலாம். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இறைக்குத் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கு பேரின்பத்துக்காம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றுமதே. ஆண்டவரை, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முழைந்தரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தெழுவிராக. என்றென்று வாழ்ந்த ஆற்று செய்கின்றவர் நீரே, ஆண்டபடி அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செமரிது உலகின் பாவங்கள் அனைத்து போக்குடவர். இச்செமரியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கு நாம் அனைவரும் பேர் பெற்றோர்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் இந்த செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்கமை வேண்டுகின்றோம். இவை எங்களை நீரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிட சிலவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திற்கிடமிருந்து எங்களை சித்தரலும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனை தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே